welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி சர்க்கிள் டாப் வந்து எப்படி கட் பண்றது அப்படினு உள்ளத இந்த கிளாஸ்ல நம்ம டீடைல்ஸா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து எப்படி கட் பண்றது அப்படினு உள்ளத டீடைல்ஸா பாப்போம். பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வீட்லயே நம்ம வந்து இந்த டாப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது எப்படி கட் பண்றது அப்படினு உள்ளத இந்த கிளாஸ்ல நம்ம டீடைல்ஸா பாப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது எப்படி தைக்கிறது அப்படின்னு உள்ளத டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ரெண்டு வீடியோயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு உள்ளத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் வந்து ஷோல்டர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து 14 இன்ச்சஸ் இருக்கு. ஒயரை எங்காவது மார்க் பண்ணிடுவோம். 25 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உடம்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் இருக்கு. இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்குது. இனி எப்படி இப்போ பாருங்க இந்த டாப்பு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஷோல்டர் வந்து 14 இன்ச்சஸ் இருக்கு. உடம்பு சுற்றளவு 33 இன்ச்சஸ் இருக்கு. 33 இன்ச்சஸை 4 டிவைட் பண்ணி 8.4 இருக்கு. ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து தையல் தும்பு விட்டுருக்கேன். டோட்டல் வந்து 10.4 வரும். 10.4 இன்ச்சஸ் வந்து உடம்பு சுற்றளவு எடுத்திருக்கேன். நாலாக மடித்து தான் இந்த அளவு வரும். நமக்கு நேரம் பார்த்திங்கன்னா 25 இன்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் தையல் தும்பு 1.5. டோட்டல் வந்து 26.5 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இனி இதை வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளாத்தில் கட் பண்ணுவோம். பேப்பரில் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துட்டு அப்புறமா மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிடுவோம். ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், இன்க்ளூடிங் தையல் தம்பு. அதே மாதிரி 26.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே 26.5 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது உடம்பு சுற்றலைனா 10.4 வந்து எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு 15.5 வந்து கிடைக்கும். 15.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன என்ன பண்ணுறதுன்னா கழுத்து விரிவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கழுத்து விரிவு வந்து நான் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். இங்கே இருந்துங்க 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து வந்து விரிவாக தான் வேணும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது. வந்து ஷோல்டர் நான் வந்து இதில் 1 இன்ச் தான் எடுக்க போகிறேன். ஷோல்டர் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் லைன் வந்து இந்த பக்கம் வந்து மடிப்பு பகுதி வச்சுக்கிடுங்க. ஃபோல்டர் வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிவிடுவோம். அதுலேருந்து எனக்கு வந்து நான் வந்து 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் அங்கே இருந்து இங்கே 10.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 10.5 இன்ச்சஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் இருந்து
10 and half inches. இங்கேயும் அதே மாதிரி உங்களோட உடம்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த 10 and half inches வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 1 inches எடுத்துருக்கேன் இல்லையா, இதுலேருந்து ஒரு 4 inches கீழே மார்க் பண்ணிக்கோங்க. 4 inches மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை கனெக்ட் பண்ணி எடுத்துருவோம். இங்கேருந்து 4 inches எடுக்கணும். அடுத்த 4 inches இருக்குது. கனெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து நம்ம மேலே வந்து ஒரு 1 inches மார்க் பண்ணிக்கிடுவோம். இதுலேருந்து மேலே 1 inches மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இதை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி கர்வ் லைன் ஆக்கி கட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த வேஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் லைன்லேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கேருந்து இந்த லைன் வந்து கொஞ்சம் வளைவாக அடுத்தது என்ன பார்க்கணும்னா கழுத்து வந்து மார்க் பண்ணிவிடுவோம். கழுத்து ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பேக்குக்கு வந்து 1 inches தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் நான் ஒரே பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்டுக்கு வந்து 2 inches கழுத்து எடுத்துடுவோம். அது வந்து பேக் நெக்கு ஃப்ரெண்டுக்கும் இதே கிளாத் வந்து கட் பண்ணுறதால ஃப்ரெண்டு நெக் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரெண்டு நெக்கு நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணலாம். இதில் வந்து பேக்கு ஃப்ரெண்டுன்னு ரைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட் நெக்கு, பேக் நெக்கு. அப்போ ஒரே பேப்பர்லேயும் முடியும். இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். இது வந்து பேப்பர் பேட்டர்ன் இவ்வளோ தான். இந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பேப்பர் பேட்டர்ன் இவ்வளோ தான். இனி வந்து கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து சாட்டின் கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஷைனிங்காக சாட்டின் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சாட்டினோ ரப்பர் சில்க்கு இந்த மாதிரி உள்ளதுன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக மடித்து எடுத்துக்கிடுவோம். டூ மீட்டர் போதும், 2 மீட்டர் கிளாத்து போதும். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஹார்னரில் இருந்து என்ன சைடு இது மடிப்பு பகுதி. இந்த மடிப்பு பகுதியை ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு இதை இங்கேருந்து இந்த மாதிரி சேர்த்து வைங்க. மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி கோன் ஷேப்பில் வந்து மடித்து போட்டால் போதும். இதை வந்து இப்படி பின் பண்ணி எடுத்துடுவோம். இப்படி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் கட்டிங்கை இதுக்கு மேலே போடணும். போடுறதுக்கு இது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நாலு பக்கமுமே நம்ம இதை பார்த்திங்கன்னா இப்படி மடிப்பு பகுதியாக இருக்கும். இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணது ஒரு சிங்கிள் மடிப்பு தான் இருக்கும். இந்த டபுள் இது வந்து மடிப்பு வர பகுதி தான் வரணும். ஆம்போல் வர்றது இந்த சைடு வரணும். இங்கே வந்து மடிப்பு வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணது மடிப்பு இந்த ஒரு சிங்கிள் மடிப்பு தான் வரும். இந்த சைடு ஆம்போல் வச்சுட்டு இங்கே வந்து நெக்கு இந்த சைடு வச்சுட்டு இனி இதை வந்து பின் பண்ணி இந்த இதை கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம்.
வந்து பின் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, கட் பண்ணி எடுத்துருவோம். இனி வந்து பின்னை மாற்றி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, பின்னை மாற்றி எடுத்தாச்சு. ஒரு ஃப்ரெண்டு பேக்கு உள்ள பீஸை நம்ம மாற்றிக்கிடுவோம். இன்னும் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டு உள்ள பீஸை இந்த மாதிரி எடுத்துட்டு நெக்கு வந்து ஒரே மாதிரி தான் ட்ரா பண்ணிட்டு, இது வந்து ஃப்ரெண்டு உள்ள பீஸை எடுத்துட்டு இதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதை மாதிரி மடித்து எடுத்துட்டு மேலேருந்து உங்களுக்கு கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி 1 inch வந்து கம்மி எடுத்துருந்து, இப்போ நான் வந்து என்ன ஒரு 1.5 inch எடுக்கிறேன். பேக்கில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டு, ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் நெக்கு இறங்கி வர மாதிரி வரும். 1.5 inch வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இன்னொரு பேட்டர்ன் போட்டு அப்புறமா தான் கட் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்டு. ஒரே ஒரு கிளாத் மட்டும் எடுத்தால் போதும், ஃப்ரெண்டுக்குள்ள பீஸ் மட்டும் எடுத்தால் போதும். அடுத்தது இனி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பீசஸ் வந்து இருக்கிறத கிராஸ் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் பீசஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது அப்படின்னு உள்ள வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுள்ளவங்க செக் பண்ணி அப்புறமா கட் பண்ணி தைங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சாகி ஈஸியாகவும் இருக்கும், மிஸ்டேக் இல்லாமலாம் வரும். நெக்கு ஆம் ஹோலு இதெல்லாம் வந்து பைப்பின் வந்து கரெக்டாக வரணும்னா அந்த மாதிரி பண்ணி தைங்க. கிராஸில் தான் கட் பண்ணணும். இது வந்து இதில் உள்ள கட் பீஸ் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி லைனிங் வேணும்னா லைனிங்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சேம் மெஷர்மெண்ட்டில் தான் லைனிங்கும் கட் பண்ண போகிறேன். லைனிங்கும் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பீசஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான், இந்த கிளாஸில் கட்டிங்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு உள்ளதான் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது அப்படின்னு உள்ளது ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.